கன்சீவா இருக்காங்க. அவங்க வந்துட்டு அண்ணாமலையை பார்க்கணும், காலை 7 மணிக்கே வந்துட்டோம், இருந்தாலும் சரி எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி அண்ணாமலை அண்ணா கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் போகணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரஷ்ல முடியல, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இவ்வளோ நாள் பார்த்த பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு புதுசாக ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அரசியல் ரொம்ப அரசியலை பார்த்தே மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் மக்கள் அவேர்னஸ்லாம் கொஞ்சம் க்ரியேட் ஆகிருக்கு, ஒய்ஃபே கன்சீவாக இருக்காங்க, இப்போ ஒரு ஃபியூச்சரில் நம்ம பிள்ளைங்க வராங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவாச்சும் இந்த மாதிரியான நல்லவங்கள்லாம் ஆட்சிக்கு வரணும். அவர் ஃபியூச்சர் சிஎம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவர் சீக்கிரமாக அவரை முதலமைச்சர் சீட்டில் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் ஒரு முழு நம்பிக்கையில எல்லாத்திட்டையும் பேசுறாரு. அப்ப நம்ம பையன்களுக்கு நம்ம வேலை கிடைக்கும், பின்னாடி அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மேல வருது. என் பேரு மாரிராஜ். பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே இந்த கலிடையை குறிச்சில தான். படித்தது பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாங்க, அதனால என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த தொழிலை படிச்சு சுயமா சம்பாதிச்சு இந்த தொழில் மூலமாக என் பையங்களை படிக்க வச்சு இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். முதல்ல இந்த தமிழ்நாட்டில் வந்து இலவசமே இருக்கக்கூடாது, எதுவுமே அவங்க உழைச்சி வாங்கி நம்ம வாங்கினாதான் நம்மளுக்கும் பெருமையாக இருக்கும், நம்ம மூலியமாக ஒரு 4 பேர் நல்லா இருக்கவும் செய்வாங்க. அதனால் அவர் வரணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. லஞ்சம் லாவண்யம் இப்போ இன்றைக்கி லஞ்சம் கொடுத்தானா அவன் நாளைக்கு லஞ்சம் வாங்க தான் செய்வான். லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அவன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் அவனும் ஒரு சரியான தீர்வு கொண்டு வருவான். இல்லை லஞ்சத்தை கொடுத்து அவன் வேலைக்கு போனான்னா அவனும் போய் லஞ்சம் தான் வாங்குவான், அது இருக்கவே கூடாது. அதனால் அவங்க அண்ணாமலை வந்தாருன்னா அவர் படித்தவர் பண்பாளர், நேர்மையாக தேர்வு நடக்கும், நேர்மையான முறையில் வேலைக்கு எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அண்ணாமலைஜி வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, என்னை மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. என்னுடைய பெயர் உமர் ஃபாரூக். எங்கள் பகுதியிலே கள்ளிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் ஒரு 3 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எங்க ஊர் வழியாக கடந்து செல்கிறது. பாலருவி எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸ், மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். அதாவது வருமானத்திலும் சரி அதிக பயணிகள் ஏறி இறங்குகின்ற இடமாக எங்களுடைய கள்ளிடைக்குறிச்சி திகழ்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த எக்ஸ்பிரஸுமே நின்னதில்லை. நாங்களும் எல்லா எம்பிகள்கிட்டையும் எம்எல்ஏக்கள்கிட்டையும் உயர் அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம். இன்று ஒரு பவர்ஃபுல் லீடராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, நரேந்திர மோடியின் நம்பிக்கை மிகுந்த தளபதியாக இருக்கக்கூடிய படித்தவர் பண்பாளவர், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர், இன்றைய அரசியல் உலகில் படித்த ஒரு அரசியல்வாதியாக மக்களின் அடிநாதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அண்ணாமலை அவர்களிடம் இன்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பித்தோம். அவர் இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் காது கொடுத்து எங்களுடைய கோரிக்கையை கேட்டார். கேட்டது மட்டுமின்றி நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் ரயில் நிறுத்தத்தை தானே கேட்கிறீர்கள் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் கேட்டார். கேட்டது மட்டுமின்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று சொன்னார். உண்மையிலேயே இன்று கள்ளிக்குறிச்சி மற்றும் அதனுடைய சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய 80,000 பொதுமக்களின் இதயத்தில் அவர் பாலை வார்த்து விட்டார். வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கிறது இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெயினை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து திருநெல்வேலி வந்து 36 கிலோமீட்டர்ஸ் வருது, அங்கே போய் அவங்க படிக்கணும் போது பஸ் ஃபேரும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ அண்ணாட்ட வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம், அண்ணா எங்களுக்கு இந்த வசதியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. மாணவர்களுக்காக இதையும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ என் பேர் கிருபாகரன்மா, நான் அண்ணாவை நான் ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ணாவோட ஸ்பீச் எல்லாமே நான் ரொம்ப கேட்பேன், என்னோட மோட்டிவேஷனே அண்ணான்னு சொல்லி தரலாம். இப்போ நான் என் புறாவை கொண்டு போய் நான் அண்ணா கையில் கொடுத்து பறக்க விடணும்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஃபீலே வேற
மணிக்கு இருந்துச்சு. அண்ணன் என்னோட காரணம் என்னன்னா, இப்ப அந்த கருப்பு கூண்டுல அடப்பட்டிருக்க அந்த புறாவை அண்ணா திறந்து விட்டு அந்த புறாவுக்கு எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்களோ அதே மணிக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணா ஒரு முதல்வரா வந்து நம்ம தமிழ்நாட்டையும் ஒரு வெளிச்சம் கொடுக்கணும், தமிழ்நாட்டை மேல நம்ம இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு அண்ணா ஒரு முக்கிய புள்ளியா இருக்கணும்னு சொல்லி என்னோட ஆசனா. நான் வந்து படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 இயரா ரொம்ப கஷ்டப்பட்டேன், 1 இயர் பிரேக் ஆயிருச்சு, யூஜி முடிச்சு. பிஜி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம திருநெல்வேலியோட முன்னாள் மாவட்ட தலைவர் மகாராஜா ஜின் அவங்க மூலமா நம்ம அவங்களோட சொந்த வீட்டிலேயே எங்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு நான் அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கே என் மண் என் மக்கள் அப்படிங்கிற நடைபயணத்துல வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலேயும் என்னோட சொந்த வீட்டில் நான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்த புறாவை அண்ணன் கையில கொடுத்து பறக்க விழுகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், படிச்சு மேலே வரணும்னு சொல்லி அண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்றாங்க. அதனால தான் அண்ணன் இளைஞர்களோட எழுச்சி நாயகனாகவும் திகழ்றாங்க. என் பேர் விஜயன், நான் வந்து இளைஞரம் பார்க்கேன். சொந்தமா 27 வருஷம், என்னுடைய உழைப்பு வந்து 40 வருஷம் உழைப்பு. இந்த இளைஞரம் இதுல வந்து ரோட்ல வந்து 27 வருஷம் ஆகும். கடவுளுடைய பாக்கியத்துல நல்ல முறை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப இருக்க கவர்மெண்ட் நாகரிகத்தை அவன்சரிச்சு பண்ணி போகாத லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. மல்லாமல வந்தா நாட்டில் நல்லது நடக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம இதில் இருக்கு. அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்தா போதும், அதுதான் நமக்கு முக்கியம். அவனை பார்த்து நான் இறந்து கொடுத்தேன், அவங்க 200 ரூபா தந்தாங்க, நான் வாங்கினேன், எல்லாம் செய்தேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல முறையில் அண்ணாமலை அம்மாச்சு அவங்க பதவியில் இருப்பாங்க. இது என்னுடைய மனமார்ந்த நன்றி.